வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக ஒரு மைக் வாங்கினேன், நம்மளோட யூடியூப் சேனல் அப்கிரேட்காக. வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். போயா BY V20 இந்த மாடல் நேம். இது வந்துட்டு டைப் சி போர்ட்டோடு வரும். ஸோ லைட்னிங் போர்ட் வராது. ஸோ உங்களுக்கு ஐஃபோன் 14 பிலோ இருந்துச்சுன்னா உங்கள் நீங்கள் வேறு மாடல் வாங்கணும். இல்லாட்டி ஐஃபோன் 15 இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகும். இல்லாட்டா எல்லா ஆண்ட்ராய்டு டைப் சி இருக்கிற ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்கும் இந்த மைக் ஒர்க். ஸோ இதில் வந்துட்டு 50 meters வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் கனெக்ட் பண்ணி அரௌண்ட் 50 meters தூரம் போனாலும் உங்களால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது கூட ரெண்டு மைக்ரோஃபோன் வரும். ஸோ ரெண்டு பேரும் அட் அ டைம் நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ரெண்டு மைக்ரோஃபோன்லேயும். இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். ப்ளஸ் இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஒரு ஒன் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆக்டிவேட் பண்ணி. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் மேட் இன் சைனா ப்ராடக்ட். பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்ரோஃபோன், ஒரு டிரான்ஸ்மீட்டர், அப்புறம் ரெண்டு யூஎஸ்பி டைப் சி டு ஏ கேபிள் ஃபார் சார்ஜிங் இருக்கும், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல். ஸோ இது வந்துட்டு நம்ம காலரில் எங்கேயாச்சும் இப்போ ஷர்ட்டில் போட்டுக்கிட்டோன்னா ஒரு 360 டிகிரி டேர்ன் பண்ணிங்கன்னா எந்த டைரெக்ஷனில் வேணால் நம்ம அந்த மைக்கை வச்சுக்கணும். அப்புறம் இதில் ரெண்டு பட்டன் இருக்கும், ஒரு பவர் பட்டன், அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன். ஸோ ப்ளூ லைட் பிளிங்காகவும், ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ளூ லைட் பிளிங்காகவும், அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் ஆன் ஆகும். ஸோ இப்போ க்ரீன் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனாக இருக்குது. ப்ளூ இருந்துச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை, நான் மைக் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. லைட்டே இல்லைன்னா அந்த மைக் ஒர்க் ஆகலை. ஸோ பேட்டரி லோ ஆர் ஹவன் கனெக்டட் சம்திங் லைக். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ இதே மைக் வச்சு தான் பண்ணுறேன், வித் நாய்ஸ் கேன்சலேஷன். நீங்களே செக் பண்ணி சொல்லுங்கள் இந்த ஆடியோ கரெக்டாக இருக்கா, இல்லாட்டா இட் குட் பி பெட்டர். நான் நினைக்கிறேன் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கும், வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா கிளியராக இருக்கும் வாய்ஸ் குவாலிட்டி. ஸோ நீங்களே செக் பண்ணி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இதோட குவாலிட்டி. என்ன மாதிரி நியூ யூடியூபர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ அகேன். பை பை.